गंगा शंखा शकावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाजरी ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேஸ்வரனும் ஜீயர் திருவடி கணேஸ்வரனும் தொண்டரடிப்படி ஆழ்வார் திருவடி கணேஸ்வரனும் பெரிய பிள்ளை திருவடி கணேஸ்வரனும் தொண்டரடிப்படி ஆழ்வாரால் அருளிய திருமாலை என்கிற அற்புதமான பிரபந்தம். திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு திவ்ய பிரபந்தம். அதை நாம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ஜிஎஸ் சுவாமியினுடைய நியமனத்தினாலே தொடர்ந்து இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நாம் 31வது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருமாலை பிரபந்தத்திலே முதல் 3 பாசுரங்களாலே ஆழ்வார் தாம் பெற்ற பேற்றை அருளி செய்தார். அதற்கு பிறகு 4 பாசுரத்திலிருந்து 14 பாசுரம் வரை சம்சாரிகளுக்கு உபதேசம் பண்ணினார். 15 பாசுரத்திலிருந்து 24 பாசுரம் வரை எம்பெருமானுடைய நிர்ஹேதுகமான கிருபை தனக்கு எவ்வாறு உதவினது என்பதை விளக்கி அருளினார். அதற்கு மேலே 25 பாசுரத்திலிருந்து 34 பாசுரம் வரை தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை வெளியிடுகிறார். ஆக்கிஞ்சன்யம் என்றால் கைமுதல் இல்லாத நிலை, தன்னிடத்திலே ஒன்றுமில்லை, எம்பெருமானை அடைவதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்பதை ஆழ்வார் எடுத்து காட்டுகிறார். அதிலே இந்த 31 பாசுரம் தவத்துளார் தம்மிலல்லேன் தனம் படைத்தாரிலல்லேன் உவத்தநீர் போல எந்த உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன் துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன் அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான் நகருளானே என்று அழகான பாசுரம். இந்த பாசுரத்தை நாம் இப்பொழுது பெரியவாச்சான் பிள்ளை அருளிய அற்புதமான வியாக்கியானத்தோடு சேர்ந்து அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் மிக அழகாக ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். அதாவது தனக்கு கிடைத்த இந்த பிறவி பிரயோஜனமற்றது என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலே அந்த பிறவியை எம்பெருமான் தான் இப்படி கொடுத்து விட்டான், பிரயோஜனமற்ற பிறவியை கொடுத்து விட்டான் என்று அவன் தலையிலேயே பழியையும் விடுகிறார். இது வியாக்கியானத்திலே நாம் பார்க்கப் போகிறோம். ஆனால் இந்த பாசுரத்திலே முக்கியமான விஷயம் என்பதனால் இதை முதலிலே எடுத்து விண்ணப்பிக்கிறேன். எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு, அந்த உறவை உணர்ந்ததனாலே ஏற்படக்கூடிய உரிமை, அதற்கு மேலே தன்னை பற்றி நன்றாக உணர்ந்திருப்பது, இதெல்லாம் இருந்தால்தான் நாம் இப்படி சொல்ல முடியும். அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான் நகருளானி என்று எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் சொல்கிறார். இது சாதாரணமாக இப்போ நாம் கூட சில சமயத்திலே சொல்லுவோம், இப்படி பிரயோஜனமே இல்லையே, இப்படி என்னை படைத்திருக்கிறாய் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் நமக்கு சொல்வதற்கு கூட தகுதி கிடையாது. ஏனெனில்
நம்முடைய நிலையை நன்றாக நாம் உணர்ந்து அதிலே நமக்கு தெளிவு இருந்து அதற்கு பிறகு எம்பெருமானுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட உணர்வு உறவு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து அந்த நிலையிலே இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லலாம், இல்லை என்றால் அது சொல்வதற்கு கூட தகுதி கிடையாது என்று பெரியவாசான் பிள்ளை வியாக்கியானத்தை எடுத்து அழகான விஷயத்தை காட்டுகிறார். அப்படி எம்பெருமானையே இங்கே பழி சொல்லலாம் என்றால் அதற்கு ஒரு உதாரணமும் காட்டுகிறார். ஒரு குழந்தையானது கிணற்றங்கரையிலே இருக்கிறது, அது கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது, தானே தான் விழுந்தது. ஆனாலும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள், அந்த தாய் அந்த குழந்தையை ஒழுங்காக கவனிக்காதனால்தான் அந்த குழந்தை கிணற்றிலே விழுந்தது, அதனால் தாயே அந்த குழந்தையை கிணற்றிலே தள்ளினாள் என்று சொல்லுவார்கள் இல்லையா. அதை போலத்தான் இங்கே தொண்டரடிப்படி ஆழ்வார் அவருடைய கர்மத்தினாலே இப்படி இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டிருந்தாலும் பிறகு ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் கிடைக்க பெற்று தனக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவை நன்றாக உணர்ந்து தன்னுடைய நிலையை நன்றாக உணர்ந்து இப்படி எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கக்கூடிய நிலையிலே எம்பெருமானை பார்த்து அப்படி சொல்லுகிறார், நீதான் என்னை இந்த பிறவியை எடுக்கும்படி செய்தாய் என்று. அதை பெரியவாச்சான் பிள்ளை நன்றாக எடுத்து விளக்கியிருக்கிறார். அதை நம்ம அங்கே வியாக்கியானத்திலே வரும்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது இந்த பாசுரத்துக்கான பதவுரையை முதல்ல அனுபவிக்கலாம். அரங்கமான் நகருளானே தவத்துளார் தம்மில், அரங்கமான நகருளானே என்று பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனை ஆழ்வார் அழைக்கிறார். தவத்துளார் தம்மில், தபஸை அனுஷ்டிப்பவர்களுடன் அல்லேன், நான் சேர்ந்தவன் அல்லேன். தனம் படைத்தாரில், ததியாராதனத்தின் பொருட்டு பணம் சம்பாதித்தவர்களிலும் அல்லேன், சேர்ந்தவன் அல்லேன். எந்தன் ஊற்றவர்க்கு என் பந்துக்களுக்கு உவர்த்த நீர் போல உப்பு தண்ணீர் போலே ஒன்றும் அல்லேன். ஒரு பிரயோஜனத்துக்கும் உதவாதவனாய் இரான் என்றேன். துவர்த்த செவ்வாயினார்க்கே சிவந்த அதரத்தை உடைய ஸ்திரீகளுக்கும் துவக்கு அற சம்பந்தம் மருந்து போம்படி துரிசனானேன், கள்ளனானேன். இப்படிப்பட்ட எனக்கு பிறவி ஜென்மத்தை அபத்தமே தந்தாய், வீணாகவே தந்தருளினாய் என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்கிறார். தவத்துளார் தமிழ் அல்லேன் என்றால் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தபஸை பண்ணுகிறார்களே, அந்த கோஷ்டியிலும் நான் இல்லை. தனம் படைத்தாரில் அல்லேன் என்றால் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுவதற்காகவாவது பணம் சம்பாதிக்கிறார்களே, அந்த கோஷ்டியிலேயும் நான் இல்லை. சரி, இப்படி இருக்கிறீரே என்றால் உங்களுடைய உறவுக்காரர்களுக்காவது நீர் நல்லா இருப்பீரா என்று கேட்டால் அவர்களுக்கும் நான் நன்றாக இல்லை, உப்பு தண்ணீரைப் போலே அவர்களும் என்னை பார்த்தால் வெறுக்கிறார்கள். சரி, உம்மிடத்திலே ஆசை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இருப்பார்களே, அவர்களிடத்திலாவது நீர் நன்றாக இருக்கிறீரா என்றால் இல்லை இல்லை, அவர்களிடத்திலேயும் நான் உறவே அருந்து போகும்படிக்கு நடந்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எனக்கு இப்படிப்பட்ட பிறவியை கொடுத்திருக்கிறாயே, வீணாக கொடுத்திருக்கிறாயே என்று ஆழ்வார் சொல்கிறார். இப்போ அவதாரிகை பார்க்கலாம். இந்த 31வது பாசுரத்திலே என்ன சொல்கிறார் என்பதை முதலிலே சுருக்கமாக பெரியவாச்சான் பிள்ளை இந்த அவதாரிகையிலே காட்டுகிறார். சாஸ்திரீயமாய் மோட்சார்த்தமான விகிதங்களில் எனக்கு ஒரு அன்வயம் இல்லை என்றீர். இது முந்தின பாசுரங்களிலே சொன்ன விஷயங்கள். சாஸ்திரீயமாய் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதாய் மோட்சத்தை பெறக்கூடிய விகித கைங்கரியம், விகித கர்மங்கள், சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்கள், அதிலே எனக்கு அன்வயம் இல்லை என்று சொன்னீர். அப்படி இல்லை என்றாலும் ஏதோ சொர்க்கத்தை எதிர்பார்த்தோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஏமாற்று காரியத்தை பண்ணுவதற்காகவோ நீர் இந்த சத்கர்மங்களை பண்ணுகிறீர் என்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய குறிக்கோளை தவிர்த்து நாம் நீர் இப்படி நல்ல காரியத்தை பண்ணினீர் என்று சொல்லி உம்மை அதிலே மூட்டுகிறோம், அப்படி ஏதாவது இருக்கிறதா என்று எம்பெருமான் கேட்கிறான். உடனே அவை ஒன்றும் இல்லை, அவையும் கூட எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். ஸோ பிராப்திக்கு பரிகரமாக தேவரீர் தந்த ஜென்மத்தை, அதாவது தேவரீரை அடைவதற்கு தேவரீர் எனக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்திருக்கிறீர், அதை நான் இந்த உலக விஷயங்களிலே ஆசை கொண்டு எல்லாரிடத்திலும் வெறுப்பு கொண்டு
எனக்கு விநாசத்துக்கே காரணமாக கொடுத்திருக்கிறீர் என்று நான் நினைத்து கொண்டேன் என்று ஆழ்வார் சொல்லுவதாக இந்த பாசுரத்துக்கான முன்னுரை. இதிலே முந்தின பாசுரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், முந்தின பாசுரத்திலே பரசமிருதியை என்னாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று ஆழ்வார் சொன்னார். மற்றவர்களுக்கு ஒரு நன்மை என்றால் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். ஆனால் இந்த பாசுரத்திலே எனக்கு இருக்கக்கூடிய விஷயாந்தர பிராவண்யம், அதாவது உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசையினாலே எனக்கு உறவினர்கள் கூட என்னை வெறுக்கும்படி நான் நடந்து கொள்கிறேன் என்று அந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். அதாவது இந்த பிரகரணம் முழுக்கவே தன்னுடைய தன்னிடத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களையே எடுத்து காட்டுவதாக அமைந்திருப்பதனாலே இந்த பாசுரத்திலே அப்படிப்பட்ட தோஷத்தை எடுத்து காட்டுகிறார் என்று இந்த பாசுரத்துக்கான முன்னுரை வியாக்கியானம். மிக அழகான வியாக்கியானம். திருமாலைக்கு பெரியவாச்சான் பிள்ளை நல்ல விரிவான வியாக்கியானத்தை அருளியுள்ளார். நிறைய பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். தவத்துளார் தம்மில் அல்லேன், யஜ்யேன தானேன தபசாநாசகேன என்று. அதாவது இது உபநிஷத்திலே, பிருகதாரண்ய உபநிஷத்திலே இருக்கக்கூடியது. பிரம்மஞானிகள், அதாவது பிரம்மத்தை அறிந்தவர்கள் இந்த பரமாத்மாவை வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமும் சொல்லுவதன் மூலமும் யஜ்யத்தினாலும் தானத்தினாலும் பதத்திலே ஆசை இல்லாமல் தபசு பண்ணுவதனாலும் அறிய விரும்புகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தபசு மோட்சத்தை பெறுவதற்காக விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உமக்கு ஏதாவது தபஸ் இருக்கிறதா என்று எம்பெருமான் கேட்பதாக கொண்டு அதுக்கு முதலில் பதில் சொல்கிறார், இல்லை இல்லை என்றதில் அப்படி எதுவும் இல்லை என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது முதலில் என்ன கேட்குறார்னா, மூக்ஷுக்கள் எல்லாம் தபஸை அனுஷ்டிப்பார்களே, அப்படி இருக்கக்கூடிய தபஸே அவங்க கண்மயம் இருக்கா என்றால், அது எனக்கு இல்லை. சரி, ஸ்வர்கம் முதலான மற்ற பிரயோஜனங்களை ஆசைப்பட்டு தபஸ் பண்ணுவார்களே, அப்படிப்பட்ட கோஷ்டியிலே உங்கள் கண்வயம் இருக்கா என்றால், அந்த கோஷ்டியிலேயும் நான் இல்லை என்று ஆழ்வார் சொல்கிறார். கடைசியாக இன்னொரு விஷயமும் கேட்குறார். சரி, இது எதுவும் இல்லை என்றாலும் சில பேர் என்ன பண்ணுறார், தபஸை பண்ணுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் அதில் தவறுகள் பண்ணிவிடுகிறார்கள். அதுக்கு சரி, அந்த தபஸை பண்ணுறோமோ இல்லையோ அந்த பிராயச்சித்தத்தையாவது பண்ணலாம் என்று சிலர் பண்ணுகிறார்களே, அந்த அளவுக்காவது நீர் இருக்கிறீரா என்றால், அதிலும் எனக்கு அன்பயம் இல்லை. எந்த விதத்திலும் எனக்கு தபசிலே அன்பயமுடையவர்களோட ஒரு கூட்டு எனக்கு இல்லை. நான் யாரோடும் இந்த தபசு செய்பவர்களிடத்தில் எனக்கு எந்த அன்பயமும் இல்லை என்று முதலிலே சொல்லுகிறார். சரி, தபசு தான் இல்லை, சில பேர் நிறைய செல்வத்தை சேர்ப்பார்கள். எதற்காக என்றால், நல்ல காரியத்திலே செலவு பண்ணுவதற்காக செல்வத்தை சேர்ப்பார்கள். அப்படி சேர்ப்பதை கூட புருஷார்த்தத்தை அடைவதற்கு வழியாக சாஸ்திரம் சொல்லுகிறதே, அதே போலே நீர் ஏதாவது பண்ணுகிறீரா என்று எம்பெருமான் கேட்கிறான். அதை அடுத்தது மறுக்கிறார், அதுவும் இல்லை எனக்கு என்று சொல்லுகிறார். எப்பொழுது இந்த செல்வத்தை சேர்ப்பது மோட்சத்துக்கே வழியாக இருக்கும் என்றால், விலக்ஷண விஷயத்திலே அதை செலவிட்டால், அந்த செல்வத்தை சேர்த்த செல்வத்தை விலக்ஷண விஷயத்திலே செலவிட்டால் அதுவும் மோட்சத்துக்கு உதவி பண்ணும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி ஏதாவது நீர் தனம் சேர்த்து வைத்திருக்கிறீரா, நல்ல காரியம் பண்ணலாம் என்று நினைத்திருக்கிறீரா என்று கேட்டால், அதற்கும் இல்லை என்று சொல்லுகிறார். இதில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, ஒரு சத்விஷயத்துக்காக தனத்தை சேகரித்தோம் என்றால், தனத்தை சம்பாதித்தோம் என்றால், அப்பொழுது அந்த திரவியத்தை சேகரிப்பதிலே ஆர்ஜிப்பதிலே ஒரு பிரகார நியத்தி இல்லை. எப்படி வேணால் அதை சம்பாதிக்கலாம், ஆனால் நல்ல விதத்திலே மட்டும்தான் செலவு பண்ணணும். நமக்காகவோ இல்லை நமக்கு வேணுங்கிற சுகத்துக்காகவோ பண்ணாமல் மற்றவர்களுடைய நன்மைக்காக சாஸ்திரத்தை சொல்லப்பட்டபடிக்கு செலவு பண்ணுகிறான் என்றால், அந்த திரவியத்தை எப்படி வேண்டுமானாலும் சேகரிக்கலாம் என்று பிரமாணங்களை அடுத்து காட்டியிருக்கார். இது தைத்திரிய உபநிஷத்திலே நகஞ்சன வசதோ பிரத்யாசக்ஷித தத் தத் விரதம் தஸ்மாத் யாயா யாகயாச்ச விதையா பஹ்வன்னம் பிராப்னியாத் என்று ஒரு பிரமாணம் எடுத்து இங்கே காட்டுறார். அதாவது
தன்னுடைய வீட்டிற்கு ஒருத்தர் விருந்தாளியாக வரப்போகிறார் என்றால் அவரை விரட்டக்கூடாது. இதுவே ஒரு விரதம். இதை பண்ணுவதற்காக நிறைய அன்னத்தை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்று உபநிஷத்திலே காட்டப்படுகிறது. இதை போலே நீர் ஏதாவது பண்ணியிருக்கிறீரா என்றால் உதாரணமும் காட்டுகிறார். திருமங்கை ஆழ்வார் போலே சிலர் பண்ணியிருக்கிறார்களே. திருமங்கை ஆழ்வார் கொள்ளையடித்து ததிகாரதனம் பண்ணினார். அப்படி ஏதாவது நீர் பண்ணியிருக்கிறீரா என சாஸ்திரம் அதை அனுமதிக்கிறது. அப்படி ஏதாவது பண்ணியிருக்கிறீரா என்று கேட்டால் அது நான் பண்ணவில்லை, அப்படியும் நான் தனம் சேர்க்கவில்லை என்று ஆழ்வார் அதையும் தன்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். சரி, இது எல்லாம் இல்லை என்றாலும், அதாவது இது சாத்விகமாக செய்யப்படக்கூடிய செலவு, அதாவது தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் என்று பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை எடுத்து இங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படி சாத்விகமாக நீர் பண்ணவில்லை. சரி, அதே பகவத்கீதையிலே எம்பெருமான் சொல்லுகிறான், ஒரு பிரத்யுபகாரத்தை எதிர்பார்த்து ஒரு தானத்தை பண்ணினால் அது ராஜசம். அதே போல அசத்பாத்திரங்கள், சத்பாத்திரங்கள் இல்லாமல் தானத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு தானம் கொடுத்தால் அது தாமச தானம், தமோ குணத்தோடே சேர்ந்த தானம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதாவது உம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அவையும் ஒன்றும் இல்லை என்று ஆழ்வார் மொத்தமாக தன்னிடத்தில் எந்த ஒரு நல்ல தனமும் இல்லை, நான் இப்படி நல்ல காரியம் பண்ணுவதற்காகவும் நான் தனத்தை சேர்த்து வைக்கவில்லை என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலே உவர்த்த நீர் போல எந்த உத்தவர்க்கு ஒன்றும் இல்லேன் என்று அடுத்த பகுதியை விளக்குகிறார். இவை இரண்டும் இல்லாதாரும் பந்துக்களுக்கு உறுப்பாக இருப்பவர்களே, சில பேருக்கு நல்ல தபசு பண்ணணும்னு இருக்காது, நல்ல தானம் பண்ணணும், நல்ல மற்றவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்ற எண்ணம்லாம் இருக்காது. ஆனால் அவர்களுக்கு என்ன எண்ணம் இருக்கும்னா, நம்முடைய உறவினர்களோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே, அதுவாவது உன்னிடத்துல இருக்கா? எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, ஏதாவது ஒரு நல்ல நல்ல தன்மை உன்னிடத்துல இருக்கா என்று பார்க்கிறான். ஆழ்வார் என்ன பண்ணுறார், அது எதுவுமே இல்லை, நீ என்னை ஏற்றுக்கொண்டது நெருகேத்துக்கமாகத்தான் ஏற்றுக்கொண்டாய், எந்த காரணமும் இல்லாமல் என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லாமல் தான் நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் என்பதை நிரூபிக்கிறார். அதுதான் உவர்த்த நீர் போல எந்த உத்தவர்க்கு ஒன்றுமல்லேன், உவர் நீரை முகத்திலே ஏறிட்டு கொண்டால் அது கண்பிடிக்க ஒண்ணாதபடி கரிக்குமா போலே, என்னை நேர்முகம் பார்க்க ஒண்ணாதபடி ஆய்த்து நான் அவர்கள் திறத்தில் வர்த்தித்தபடி. அந்த உறவினர்களிடத்துல நான் எப்படி இருந்தேன்னா, உப்பு நீரை கொண்டு போய் முகத்திலே நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் அது எப்படி இருக்கும், கண்ணையே விழிக்க முடியாதபடிக்கு எரியும். அதை இங்கே உதாரணமாக காட்டி, அதே போல என்னுடைய உறவினர்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்றால் என்னை நேர்முகம் பார்க்க ஒண்ணாதபடி ஆய்த்து நான் அவர்கள் திறத்தில் வர்த்தித்தபடியா, நான் அவர்கள் விஷயத்தில் எப்படி வாழ்ந்தேன் என்றால் அவர்கள் என்னை நேராக பார்க்கவே மாட்டார்கள். அப்படி ஒருவேளை ரொம்ப முக்கியமான பந்துக்களாக இருக்க, இப்போ கணவன் மனைவி இருக்கா, அப்பா அம்மா பிள்ளை இவர்களெல்லாம் ஒரே இடத்துல தான் வாழ்ந்து ஆகணும், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு தான் ஆகணும். அப்படி இருந்தது என்றால், அப்படி யாராவது என்னை மிகவும் நெருக்கமான உறவினர்கள் என்னை பார்த்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன ஆகணும், அந்த நாளே பாழாக போயிடும் என்று எடுத்துக்காட்டி, அவ்வளவு மோசமானவனாக நான் இருந்திருக்கிறேன். அவர்ஜனிய பந்துக்கள் என் முகத்தை விடித்தால் அற்றைக்கு ஜீவிக்க மாட்டாதபடி ஆய்த்து அவர்களுக்கு அவத்தியபூதனாய் வர்த்தித்தபடி என்று ரொம்ப அழகான வாக்கியம். நான் எப்படி இருந்தேன்னா, எனக்கு தவிர்க்க முடியாத பந்துக்கள் கூடவே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் என் முகத்தை விழித்தால் என்னை பார்த்துட்டார்கள் என்றால் அற்றைக்கு அன்னைக்கு அவர்களாலே வாழவே முடியாது, ஏதாவது கஷ்டம் வந்துட்டே இருக்கும். இப்போ சில பேர் சொல்லுவா, நீ யார் முகத்தில் விழித்தேனோ அப்படின்னு சொல்லுவா. அதே போல இங்கே ஆழ்வார் சொல்லுகிறார், என் முகத்திலே விழித்தால் அன்னைக்கு பொழுது அவர்களுக்கு அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டமாகத்தான் போகும் என்று அவ்வளவு தாண்ட நிலையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிறார். அவர்களுக்கு அப்பிரியமே பண்ணுகையாலே பிரிய விஷயமாகவும் பெற்றிலேன், அவர்களுக்கு அகிதம் எண்ணுகையாலே அகிதைஷியாகவும் பெற்றிலேன், எனக்கும் அனர்த்தங்களை விளைத்துக் கொள்ளுகையாலே தனக்கு தானுடன் என்னும் அளவும் பெற்றிலேன், அவர்களுக்கு அவத்திய பூத்தனாயே போனேன் என்று ரொம்ப அழகான வாக்கியம். அவர்களுக்கு அப்பிரியமே பண்ணுகையாலே, அவர்களுக்குன்னா உறவினர்களுக்கு நான் எது பிடிக்கிறதோ அதை பண்ணுவதே இல்லை, பிடிக்காதே பண்ணுகிறேன், அதனாலே அவர்களுடைய இனிமைக்கு நான் விஷயமாக இல்லை. அவர்களுக்கு சரி பிடிக்காது பண்ணாலும் சரி நல்லதையாவது பண்ணுறாரா என்றால் நல்லதையும் பண்ணுவதில்லை, அதனால் ஹிதைஷியாகவும் இல்லை,
நல்லதை பண்ணுபவனாகவும் நான் இல்லை. சரி, எனக்காவது நான் நல்லது பண்ணிக்கிறேனா, எனக்கும் அனர்த்தங்களையே தான் விளைத்துக் கொள்கிறேன். அதனாலே தனக்கு தானும் தானுடன் என்னும் அளவும் பெற்றேன். எனக்கு நான் இருக்கிறேன், என்னையே நான் ரட்சித்துக் கொள்ள முடியும் என்பதும் என்னிடத்திலே இல்லை. இப்படி எல்லாருக்கும் அவத்தியபூத்தனாகவே நான் இருக்கிறேன் என்று காட்டுகிறார். கடைசியிலே துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன் என்று கடைசி பகுதி. பந்துக்களுக்கு ஆகாதவர்களும் தந்தாமுக்கு அபிமதைகளான ஸ்திரீகளுக்கு ஆயிருப்பார்களே, அது இருந்தபடி என்னில். இப்போ எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்குறான், சரி சரி, நீர் உறவினர்களுக்கு தான் எதுவும் நன்றாக இல்லை, என்ன இருந்தாலும் உமக்குன்னு ஒரு மனைவியோ காதலியோ யாரோ ஒருத்தர் இருந்தார் என்றால் அவர்கள் விஷயத்திலே நீர் ரொம்ப நன்றாகத்தானே இருப்பீர் என்று கேட்க, அதுக்கு இங்கே பதில் சொல்லுகிறார், இல்லை இல்லை, துவர்த்த செவ்வாயினார்க்கே, அதாவது இந்த அழகான சிவந்த அதரங்களை உடைய பெண்கள், அந்த பெண் விஷயத்திலே கூட நான் மிகவும் கொடூரமானவனாகத்தான் இருந்திருக்கிறேன். அவர்களுக்கும் நான் நன்மையை பண்ணவில்லை. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா, தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய தோஷங்களை தங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய இந்த பழுப்பு நிறத்தாலே மறைத்து என்னிடத்திலே பழகுகிறார்கள். அதுக்கு நான் அகப்படுகிறேன். ஆனாலும் அவர்களிடத்திலே பழகும் பொழுதும் கூட அவர்களும் என்னை வெறுக்கும்படி தான் நடந்து கொள்கிறேன் என்று, இப்படி எல்லாருக்கும் நான் கெடுதலாகவே இருக்கிறேன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னிடத்திலையும் தபஸ் இல்லை, என்னிடத்திலையும் நல்ல செல்வம் இல்லை, என்னிடத்திலே உறவினர்களும் சந்தோஷமாக இல்லை, எனக்கு பிரியமான பெண்களும் கூட என் விஷயத்திலே நன்மையை பண்ணவில்லை, அவர்களுக்கும் நான் நன்மையை பண்ணவில்லை என்று, அவர்கள் விஷயத்திலே இந்த பெண்கள் விஷயத்திலே கூட என்னை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கும்படி தான் நான் இருக்கிறேன் என்று காட்டுகிறார். இப்படி துரிசன் கள்ளன் என்று ஒரு அர்த்தம் இங்கே காட்டியிருக்கிறார். அதுக்கு நீச்சனான ரொம்ப அழகான ஒரு உதாரணம் எடுத்து காட்டுறார். விபீஷணாழ்வான் பெருமாளிடத்தில் வந்து சரணடையும் பொழுது சொல்லுகிறார், அனுஜோ ராவணசியாகம் தேனச்சாஸ்மி அவமானித்தக பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணம் கதக என்று பெருமாளை பார்த்து சொல்லுகிறார். அதாவது அந்த மிகவும் நீச்சன், அவன் ரொம்ப தாழ்ந்தவன், அவனே என்னை பார்த்து வேண்டாம் என்று வெறுத்து அவன் என்னை அவமானப்படுத்தி விட்டு அனுப்பினான். அவமானப்படுத்தினானே என்னை பிடிக்காமல் தானே அப்படி பண்ணுகிறான். ரொம்ப நீச்சனான ராவணனே என்னை வெறுத்தான் என்றால் நான் எவ்வளவு நீச்சனாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விபீஷணாழ்வான் வந்து பெருமாளிடத்தை சரணடைந்தார். அப்படி அவர் அந்த விபீஷணாழ்வான் எப்படி சொன்னானோ அதே போல இங்கே தொண்டடிப்படியாழ்வார் கடைசியிலே சொல்கிறார், தன்மைக்கு எல்லையான ஸ்திரீகளுக்கும் ஆகாதே அவர்களாலே பகிஷ்கரிக்கப்பட்டேன் நான் ஒருவன் என்கிறார். ரொம்ப தாழ்ந்தவர்கள் சில பெண்கள், இங்கே குலஸ்திரிகளை பற்றி சொல்லலை, இதெல்லாம் தாழ்ந்த எண்ணமுடைய ஸ்திரிகளை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்படிப்பட்ட தாழ்ந்த எண்ணத்தை உடைய ஒரு ஸ்திரீயா இருக்கிறாளே, அவள் கூட எனக்கு என்னை பார்த்து நீ வேண்டாம் என்று தள்ளிவிடும்படிக்கு அவ்வளவு தாழ்ந்தவனாக இருக்கிறேன் என்று தன்னுடைய தாழ்ச்சியை இங்கே ஆழ்வார் எடுத்து சொல்லிக்கொள்கிறார். ஆன பின்பு இப்படியெல்லாம் ஆன பின்பு அவத்தமே பிறவி தந்தா, இப்படி நீதானே எனக்கு மிகவும் தாழ்ந்த மிகவும் பிரயோஜனமற்ற பிறவியை கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். தேவரீர் எனக்கு ஜென்மத்தை வியர்த்தமே தந்தருளி நீராய் பலித்தது. இப்படியெல்லாம் இருப்பதனால நமக்கு என்ன இங்கே தெரியறது, பலித்ததுன்னா இங்கே நமக்கு இதிலிருந்து என்ன புரியறது என்றால், தேவரீர் எனக்கு ஜென்மத்தை வியர்த்தமே தந்தருளி நீர், தேவரீர்னா எம்பெருமானை பார்த்து, இதெல்லாம் எம்பெருமானை பார்த்து திருமாலே என்பதே நேரே எம்பெருமானுடைய ஆழ்வார் பேசுகிறார். தேவரீர் எனக்கு ஜென்மத்தை இந்த பிறவியை வியர்த்தமே தந்தருளி நீராய் பலித்தது, வியர்த்தமே வீணாக கொடுத்ததாக தெரிகிறது. தம்முடைய கர்மமடியாக வந்த அனர்த்தத்தை அத்தலையிலே ஏறிடுவான் என் முதல்லே அடியேன் சொன்னேன். ஆழ்வார் ஏன் இப்படி பண்ணுகிறார், தம்முடைய கர்மமடியாக வந்த அனர்த்தத்தை, இதெல்லாம் ஆழ்வார் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நிலை இருக்கிறது, ஒரு ஒரு பிறவியிலே ஒரு ஒரு கஷ்டம் வருகிறது, அதெல்லாம் எதனாலே வருகிறது, நம்முடைய கர்மத்தினடியாகத்தானே வருது, இது எங்கெந்தோ தானா குதிச்சு நமக்குன்னு கஷ்டம் வருது இல்லையே. எவ்வளோ சம்சாரம்னாலே துக்காலயம் அசாஸ்வதம் என்று எம்பெருமான் பகவத்கீதையிலே சொல்லுகிறான். அதனால இங்கே
சந்தோஷம் இருந்தா தான் ஆச்சரியம், துக்கம் இருக்குங்கிறது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. நமக்கு கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம்னா ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இயல்பா இருக்குன்னு அர்த்தம், எல்லாம் இயல்பு வாழ்க்கைன்னு அர்த்தம் கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம்னா. ஏன்னா இந்த சம்சாரத்துடைய சுபாவமே அப்படித்தான் இருக்கு. அந்த சம்சாரத்திலே வந்து நாம் பிறக்கிறோம் என்றால் அதுக்கு என்ன காரணம்? கர்மம் தானே காரணம். கர்மம் இல்லாமல் வேற எந்த காரணத்தானே ஒருத்தர் இந்த சம்சாரத்தை பிறக்க முடியாது. அப்படி அந்த கர்மத்தினடியாக வந்த அனர்த்தத்தை, தன்னுடைய கஷ்டங்களை அத்தலையிலே ஏறிடுவான் என்னில், அத்தலையிலேனே எம்பெருமான் இடத்திலே அதை போய் போடுகிறாரே இவர், உன்னாலே நீதான் பிறவியை கொடுத்தா என்று சொல்லுகிறாரே என்றால் அதுக்கு பதில் சொல்லுகிறார், கர்மஸ்வரூபத்தையும் ஸ்வஸ்வரூபத்தையும் உள்ளபடி அறிந்தவராகையாலே அருளி செய்கிறார். கர்மஸ்வரூபத்தையும் இவர் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார், ஸ்வஸ்வரூபத்தையும் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இவ்வளவு தைரியமாக இப்படி சொல்லுகிறார். கர்மங்கிறது என்னது? ஈஸ்வரனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அனுகிரகமும் நிகிரகமும் தான். புண்ணியம் என்றால் அனுகிரகத்திலே முடியும், பாபம் என்றால் நிகிரகத்திலே முடியும். அதுதான் கற்றார், ஈஸ்வர ஹிருதயத்திலே நிகிரக ரூபேன நின்று பலிப்பதொன்று அதுதான் கர்மம். ஏதோ ஒரு செயல் பண்ணிக்கிறோம், போயிட்டே இருக்கோம், தெருவில் போயிட்டே இருக்கோம், வண்டியில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம், யார் மேலே இடிச்சிட்டோம், இடித்த உடனே அவர் நம்மை கோபப்பட்டு ஒரு அடி அடிக்கிறார், அடித்த உடனே அந்த செயலானது முடிந்து விட்டது. அவர் எப்பொழுதோ நம்ம எப்பொழுது நம்ம அடித்தாரோ அதோட அந்த செயல் முடிந்தது, அவரும் நம்ம அடித்தோங்கிற திருப்தியில் அவர் புறப்பட்டு போயிட்டார், நாமும் அடி வாங்கினோங்கிற வருத்தத்தில் வந்துட்டோம். இப்போ இந்த செயல் முடிந்த பிறகு இதற்கான ஒரு விளைவு இருக்கணுமே, நாம் பண்ண தப்போ அவன் பண்ண தப்போ எதிர வந்தவர் பண்ண தப்போ கடைசியில் ஆனால் ஒரு செயல் நடந்தது, அவர் நம்மை அடித்தார், நாம் அந்த அடியை வாங்கி கொண்டோம், இதற்கு ஒரு விளைவு இருக்கணுமே, பின் விளைவு. அது எங்கே இருக்கிறதுன்னா எம்பெருமானுடைய மனதிலே இருக்கிறது. அவன் இவர் இப்படி இவன் ஒருத்தன் அடித்தானே என்று அவன் தன்னுடைய மனதிலே அதை வைத்துக் கொள்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிகிரகம் அடிக்கிறதுங்கிற தப்பு தானே, எப்படியுமே அந்த நிகிரகத்தை தான் இங்கே அந்த நிகர ரூபேன நின்று பலிப்பதொன்று தான் இந்த கர்மம் என்பது. சகல பிரவிருத்தி நிவர்த்திகளும் ஈஸ்வராதீனமாம்படி ஆய்த்து ஸ்வரூபம் இருப்பது. அதுக்கு மேலே தன்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது? எல்லா பிரவிருத்தி நிவர்த்திகளும் ஈஸ்வரனுக்கு அதீனப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் ஸ்வஸ்வரூபம் இருக்கிறது. இப்படி ஸ்வஸ்வரூபத்தையும் நன்றாக உணர்ந்திருக்கிறார், பரஸ்வரூபத்தையும் நன்றாக உணர்ந்திருக்கிறார். இப்படி உணர்ந்திருப்பதனாலே அந்த கர்மத்துடைய தன்மையை காட்டுகிற மேலே கர்மத்தை பொறுத்தோம் என்ன போம் அதொன்று. இவனோ இந்த ஆத்மாவோ ஈஸ்வரனுக்கு அடிபணிந்தவன், ஈஸ்வரனாலே நியமிக்கப்படுபவன், அந்த கர்மமோ அந்த ஈஸ்வரனுடைய மனதிலே தான் இருக்கிறது. அப்போ ஈஸ்வரன் நினைச்சிட்டான், சரி இவன் நம்மை நம்பி இருக்கிறான், இவனுடைய கர்மத்தை நாம் மறந்து விடுவோம், அதை விட்டு விடுவோம் என்று நினைத்துட்டான்னா அப்போ என்னாகும்? அந்த கர்மம் போயிடும். இப்படி இருப்பதனாலே ஆழ்வார் சொல்லுகிறார், நீ அதை விட்டிருக்கலாமே, ஏன் என்னுடைய விஷயத்திலே அந்த கர்மத்தை மனதிலே நினைத்து நான் இப்படி கஷ்டப்படும்படிக்கு, இப்படி எல்லாராலும் வெறுக்கப்படும்படிக்கு இருந்தேன் என்று தன்னுடைய சொரூபம் பகவானுக்கு அதீனப்பட்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்திருக்கிறார், கர்மம் பகவானுக்கு அதீனப்பட்டது என்பதையும் உணர்ந்திருக்கிறார். அப்படி நன்றாக தெரிந்திருப்பதனாலே இப்படி சொல்லுகிறார். அதுதான் சொல்ற ததாமி புத்தி யோகம் தம் என்கிறபடியே புத்தி பிரதானம் பண்ணி நல்வழி போக்கும் இடத்தில் நிவாரகர் இல்லை. நாமே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணினாலும் எம்பெருமான் நினைக்கிறான், சரி இவன் பண்ணின தப்பை நாம் மன்னித்து இவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நம் விஷயத்திலே இவன் ஈடுபடும்படிக்கு பண்ணலாம் என்று அவன் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்தினான்னா அதை யாராவது தடுக்க முடியுமான்னு? யாரையும் தடுக்க முடியாதே, அவன் பரம சுதந்திரன், அவன் நிவாரகரற்ற சுவாதந்திரியத்தை உடையவன் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவன் அதை பண்ணாமல் ஏன் அந்த கர்மத்தை பார்த்து நமக்கு இந்த கஷ்டத்தை கொடு என்று அவ்வளவு பகவான் விஷயத்திலே முழுக்க தன்னை ஆட்படுத்தி வைத்திருப்பதனால் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியுது. அதை தான் இங்கே சொல்லுகிறார். இப்படி ஆக இவ்வளவு உணர்ந்த இவருக்கு சொல்லலாமே, ஆக இந்த அவத்தமே பிறவி தந்தாயின்னு கூட யார் சொல்லலாம்? நம்பாயால் இதை சொல்ல முடியாது, நமக்கு அந்த அளவுக்கு உணர்வு இல்லையே. நாமும் பகவானுக்கே அடிமைப்பட்டவர்கள், அவனுடைய அதீனத்தில் இருப்பவர்கள் அந்த எண்ணம் முழுமையாக நடைமுறையிலே இருக்க வேண்டும். வார்த்தைகளாக நம்ம சொல்லலாம் அந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் நாம் அப்படின்னு வார்த்தையால சொல்லலாம், அதை உணர்ந்து நாம் அதன்படி இருக்கிறோமான்னு பார்க்கணும். அதே போல அந்த கர்மமும் அவனுடைய அதீனத்துக்கு உட்பட்டது என்பதை உணர்ந்து இருந்தோம் என்றால் அப்பொழுதுதான் ஆழ்வாரை போல இந்த வார்த்தையை சொல்லலாமே தவிர எல்லாராலும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது என்று காட்டுகிறார். கிணற்றில் விழுந்த இதுதான் உதாரணம் காட்டுகிறார். கிணற்றில் விழுந்த பிரஜையை கண்டு தாய் பேசாதே இருந்தால்
தாய் தள்ளினாலும் என்ன கடவுதிலே, ஒரு குழந்தை கீழே கிணத்துல விழுந்தெடுத்து அவடியே பார்த்துட்டே இருக்கா, அப்ப என்ன சொல்லுவார்கள், எல்லாம் இப்படி தள்ளி விட்டுட்டியே அந்த குழந்தைய என்று சொல்லுவார்கள் இல்லையா. அதே போல நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், உடனே நீ எடுத்திருக்கணும், என்ன எடுத்திருந்தா உன்னை எல்லாரும் நல்லவள் நல்ல தாய் என்று நல்ல தாயை போல உன்னை கொண்டாடி இருப்பார்கள். ஆனா நீ அதை எடுக்கவில்லையே, அதனாலே நீ தான் என்னை தள்ளினாய், நீ தான் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தாய் என்று சொல்லுகிறேன் என்று ஆழ்வார் காட்டுகிறார். அரங்கமா நகருளானே, இதையெல்லாம் எப்படி உன்னிடத்துல என்னால சொல்ல முடியறதுன்னா, எனக்காக இங்க வந்திருக்கிறாயே, கோயிலிலே வந்து எழுந்தருளியிருக்கிறாயே, அதாவது சாஸ்திரங்களாலே மீட்க ஒண்ணாதபடி கர்ம பரதந்திரராய் விஷயாந்தர பிரவணராய் இருப்பாரை அழகாலும் சீலத்தாலும் மீட்கைக்காக வன்றோ கோயிலிலே வந்து கண்வளன் தருளுகிறது. நீ இங்கே வந்து சயனித்திருக்கிறாயே எதற்காக, சாஸ்திரங்களை காட்டி மீட்க ஒண்ணாதபடி கர்ம பரதந்திரராய் விஷயாந்தர பிரவணராய் இருப்பாரை. ஒருத்தன் கர்ம பரதந்திரனாக இருக்கிறான், கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கிறான், விஷயாந்தரங்களில் ஈடுபட்டு இருக்கிறான், எம்பெருமான் அவனுக்கு வந்து சாஸ்திரத்தை படிக்கிறான், சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சாஸ்திரத்தை படிக்கிறான், படிச்சு இதெல்லாம் சொல்லியிருக்கு பாரு சாஸ்திரத்துல, நீ வந்துடு என் இடத்துல வந்துடு, இந்த தவறை எல்லாம் பண்ண வேண்டாம், நீ நல்வழி வந்துடு என்று திருத்த பார்த்தால் திருந்தாதவனாக இவன் இருக்கிறான். அப்ப இவனை எழுத முடியும், தன்னுடைய அழகையும் தன்னுடைய சீலத்தையும் காட்டித்தான் திருத்த முடியும் என்று பார்த்து எம்பெருமான் இந்த கோயிலே திருவரங்கம் பெரிய கோயிலிலே பெரிய பெருமாளாக கண்வளர் தருளுகிறான். அப்பொழுது ஓ இப்படி நமக்காக பரமபதத்தை விட்டு இங்கே கோயிலிலே வந்து எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான், எவ்வளவு அழகாக இருக்கிறான். ஆளவந்தாருடைய சரித்திரத்தில் பார்க்கலாம், மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு இந்த பெரிய பெருமாளை தான் வந்து காட்டுகிறார், இப்படிப்பட்ட சொத்து உமக்கு இருக்கிறது, உம்முடைய தாத்தா கொடுத்த சொத்து இவர் தான் என்று நாத்தமுனிகள் கொடுத்த அந்த பெரிய செல்வத்தை ஆளவந்தாருக்கு காட்டி கொடுத்தார். அதே போல எம்பெருமானாரும் மாரணேரி பிள்ளைவரங்காவலி தாசரை திருத்துவதற்கு எம்பெருமானுடைய அழகை கண்ணழகை காட்டிதான் திருத்துகிறார். அப்படி உங்களுடைய அழகும் சீலமும் இருக்கிறதே, அப்படி நீர் இருப்பதனாலே நான் உண்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 31வது பாசுரம். தவத்துழார் தம்மில் அல்லேன் தனம் படைத்த அரியல் அல்லேன் ஓர்த்தநீர் போல எந்த உத்தவ ஒன்னும் அல்லே துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன் அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமான் நகருளானே என்று அழகான பாசுரம் வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அனுபவித்தோம். இந்த பாக்கியத்தை அளித்த ஸ்ரீமத் பரமஹம்சத்யாதி ஜீயர் சுவாமிக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொண்டு இதை தொடர்ந்து நடத்தி வரும் அடியார்கள் ஸ்ரீமடத்து சிஷ்யர்கள் அவர்களுக்கும் அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடி கணேசனும் ஜிஆர் திருவடி கணேசனும் தொண்டடிப்படி ஆழ்வார் திருவடி கணேசனும் பெரியவாச்சான் பிள்ளை திருவடி கணேசனும்